அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம், மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி. வணக்கம் சார். வணக்கம்மா. மதுரையிலிருந்து. சரி, ஒரே ஒரு கேள்வி. என்ன ஓயாம பேசிட்டு இருக்க இந்த மனசை நிப்பாட்டுறது எப்படின்னு ரொம்ப நாள ட்ரை பண்ணி எப்படின்னு எனக்கு வழி. அது ஓயாம உலகத்தையே ஐம்புலன்னு இருக்குது, அதனுடைய வேலையே அதுதான். மனசுன்றது அவனுடைய வேலையை பேசினால்தான் மனசு எல்லாத்துக்கும் பேசும், கெட்டதுக்கும் பேசும், நல்லதுக்கும் பேசும். அப்போது இந்த ஐம்புலன் கண், காது, மூக்கு, வாய், உடல், இது மெய் வாய் கண் மூக்கு செவின்னு பேர். இது இத்தனையும் என்ன பண்ணு வெளி உலகத்தையே தேடுது, உள்ளே தேடுறது கிடையாது. உள்ளே தேடாததால் ஊர்பட்ட விஷயத்தை அட்டும் வீட்டு விஷயம், நம்ம வீட்டு விஷயம், அட்டு பொம்பளை கதையை நம்ம கேட்குறது, நம்ம கதையை அடுத்த பொம்பளைக்கிட்ட சொல்கிறது, இதை மாதிரி பழக்கங்களை அந்த மனசு எடுத்துக்கும். அது காரணம் என்னென்னா, பேசாமல் அதில் இருக்க முடியாது. பேசாமல் இருந்தால் செத்து போன மாதிரி ஆகிடும். அது மாதிரியான ஒரு உடல் ஒரு பாவம் ஏற்பட்டுடும். ஆனால் பேசிக்கினே இருந்தால் அது தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது பேசிக்கினே இருக்க சொல்லும். ஆமாம், இதை பேசாத இருக்கணும்னா அதை இருக்கிற இடத்த விட்டு எழுந்துக்காது பண்ணணும். அப்போ தான் அது பேசாத இருக்கும். அதை எடுத்து குழந்தையை நல்லா ஆட விட்டுட்டோம்னா அது இஷ்டத்துக்கு ஆடத்தான் செய்யும், வேடிக்கை தான் பார்க்கணும். அதனால் அதை வெளியே விடாமல் அடக்கி வைக்கணும். அடக்கி வைக்கணும்னா அதை நம்ம மூச்சோடவே உறவாடி அதை உள்ளே நிறுத்திக்கணும். அதை எதிர்த்து போய் நிற்க முடியாது. எதிர்த்து நின்னால் நம்மளை கொன்னுடும். அது கடந்து போகணும், கொன்னுடுமா? கடந்து போகிறது அப்புறப்பட்ட விஷயம், கொன்னுடும் நம்மளை. அது எப்படின்னா ஒரு இளம் காளை மாடு மாதிரி அது மூச்சு, அதை வந்து நேராக போய் நான் பிடிக்கிறேன் பாருங்க, பிடிச்சோம்னா நம்மளை குத்தி போட்டு போயிடும். அப்போ அதை என்ன பண்ணணும்னா, நல்ல பசும்புல் எடுத்து அதை மொல்ல தாஜா பண்ணி அதை மொல்ல அது போக்கிலேயே போகணும். அது போக்கிலேயே போய் அதை கட்டணுமே தவிர, நான் பலசாலி, நான் நினச்சா நிறுத்திடுவேன், நான் நினச்சா கட்டிடுவேன்னு கட்டினா நம்மளை கொண்டுட்டு போவோம். மூச்சு அப்படியே பட்டது அவ்வளோ சாதாரணமானது இல்லை. அது உலகத்திலேயே மனுஷங்கிட்ட பலம் வாய்ந்தது எதிரானா மூச்சு தான். மூச்சை விட பலம் வாய்ந்தது உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அதை வச்சு தான் உலக இயக்கமே. அதை கரெக்டாக இயக்கணும், அதை கரெக்டாக நிறுத்தணும்னா பாதையில் பயணம் பண்ணணும். அந்த பாதையில் போனால் தான் அது நிற்குமே தவிர சும்மா நிற்கவே நிற்காது. ஏன்னா பழகி போச்சு அது. இப்போ விளையாட்டு பசங்களாண்ட போய் என்னதான் ஃபஸ்ட்டு வந்தால் கூட அதுங்க விளையாடுறதுக்கு போக தான் செய்யும், ஏன்னா பழகி போய்க்குது. ஆனால் வெளியே போகாத பசங்க வீட்டுக்கு வந்திருந்தா ஸ்கூல்லேருந்து வீட்டை விட்ட வெளியே போகாது, புக்கை எடுத்து வச்சு திருப்பி உட்காந்துக்கும், பழக்கம்தான். அப்போது மனிதன் செயல்பாடுகளில் எது முக்கியமாக இருக்குதுன்னா, இவன் எந்த பழக்கத்தை உருவாக்கிக்கிறானோ அந்த பழக்கமே அவனை வாழ்க்கையை வழி நடத்துது. அதனால் அந்த பாதையில் இது போகக்கூடாதுன்னா அதுக்காக சரியான பாதையில் போய் அதை பழக்கம் பண்ணி நிறுத்திக்கணும்னா அதை அடங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு நாள், ஒரு மாதம், ரெண்டு மாதத்தில் அடங்கிடாது அது. அதுக்கு பல வருஷமாகணும். ஏன்னா பல கோடி வாட்டி அது பிறப்பெடுத்து அலைஞ்சிருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடக்கணும். மொட்டத்தனமாக போய் பண்ணக்கூடாது, பண்ணமுன்னா விபரீதத்தை தான் உண்டாக்கும். அதனால் அந்த பாதையில் போனீங்கன்னா தானாகவே அடங்கிடும். ஆமாம், ரொம்ப பெரிய விஷயம். முக்தியை நம்ம தேடுறோம், முக்தியை நம்ம முக்தி கிடைக்கணும்னு நினைக்கிறோம். விளையாட்டான விஷயம் இல்லை. உலகத்தில் இருக்கிறது கஷ்டமானது எதுன்னா சும்மா இருக்கிறது. உலகத்தில்
இருக்கிறதுலே கடினமானது எதுன்னா மனுஷன் சும்மா இருக்கிறது. ஒரு மனுஷன் சும்மா இருந்துட்டான்னா அவன் முக்தி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். ஆனால் சும்மா இருக்க தான் முடியாது. 70 வயசு 80 வயசு ஏந்து கூட முடியாது. அது கூட தொடப்பத்து ரெண்டு தள்ளு தள்ளின்னு கிடக்கும், சும்மா இருக்காது. 70 வயசு 80 வயசு எதுவும் சும்மா ஏந்து நடக்க முடியாது. சின்ன மேல ஒரு தடியை வச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் கதையை பேசின்னு இருப்போம். இந்த பாழா போன மனமாகப்பட்டது சும்மா இருந்துச்சுன்னா ஞானம். சும்மா இருக்காத, இருக்கவே விட்டது இல்லையே நம்ம. ஏன்னா நம்ம அது கூடவே அது சுத்தின இடம்லாம் நம்மளும் போய் சுத்திட்டோமே கூடவே, அப்புறம் எங்க இருந்து இப்ப சும்மா இருக்குது. அதனால இந்த முக்தி மோட்சம் பேப்பர்ல எழுதிக்கிறது இல்ல. சர்க்கரை தித்திக்கும், தித்திக்குமா பேப்பர்ல எழுதுனா? சாப்பிட்டா தான் தித்திக்கும். அது மாதிரி முக்தின்றது அடைஞ்சாதான். அதனால பேப்பர்ல எழுத்தாலும் முக்தி வராது. முக்தி வரணும்னா நீ இளமையிலிருந்து வரணும். முக்திக்கு அடிப்படை விந்து. அந்த விந்தெல்லாம் செலவு பண்ணிட்டு, இந்த பணத்தெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டு, பிச்சைக்காரனா இருந்து நான் பணக்காரன் ஆகணுங்கன்னா எப்படி ஆகுறது? ஆகவே முடியாது. அந்த பணம் இருக்கும்போதே நான் வச்சுக்கின்னு பணக்காரன் ஆகிருக்கணும். ஆனால் அன்னைக்கு புத்தி இல்லை எனக்கு, நான் இருந்ததெல்லாம் எச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு பிச்சைக்காரனாக ஆனால் பணக்காரன் ஆகணுன்ற ஆசை வந்துக்குது. இப்போ அப்போ வரல, எப்படி வரும்? கிடைக்கும் இப்போ? கிடைக்காது. இருக்கிறத வச்சுன்னு வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். ஆனால் முக்தி மோட்சம்ன்றது இளமையிலிருந்தே அந்த விந்தோடவே மனம் உறவாடணும். அவனுக்கு தான் முக்தி மோட்சம். மூச்சு வெளியே போகக்கூடாது, அவனுக்கு தான் முக்தி மோட்சம். பேச்சு இருக்கக்கூடாது, அவனுக்கு தான் முக்தி மோட்சம். குழந்தை குட்டியை உருவாக்கின்னு, ஒரு குடும்பத்தை உருவாக்கின்னு மனசு அது மேலெல்லாம் செலுத்தின்னு கூடாது, அவனுக்கு முக்தி மோட்சம் கிடைக்காது. ஒரு ரெண்டு குழந்தை பெற்றுட்டோம்னா நமக்கு 1000 கஷ்டம் இருந்தால் கூட அந்த குழந்தைங்க மேலே தானே போகுது மனசு. அப்போ எப்படி முக்தி கிடைக்கும்? கடவுள் மேலேயே போகுது போலியே, ஆனால் குழந்தைங்க மேலே தானே போகுது. ஆனால் முக்தி போகணுன்னு எப்போ ஒரு நாளைக்கு நினச்சிங்கன்னா எப்படி வந்துடும்? அது வாய்ப்பே கிடையாது. மாதிரிலாம் ஏமாத்துற விஷயம் நான் அது மாதிரிலாம் ஏமாத்துறது இல்லை. பாதையில் பயணம் பண்ணுங்க. கடவுள் என்ன முடிவு பண்ணுறோன்னு அது நடக்கட்டும். அதுதான் முடிவை தவிர நீ நினைக்கிறதோ நான் நினைக்கிறதோ முடிவாயிடாது. நினைவுகள் நமது முடிவுகளை வந்து, அதனால் அதுக்காக பயணம் பண்ணுங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி. என்ன கஷ்டம் வரும்? இல்லை சாமி, எனக்கு பணம் எல்லாம் இல்லை. என்ன என்ன உங்க வீடியோ பார்த்து தான் நான் அப்பப்போ மனசு திகதி படுத்திக்கிறேன். சரி, முன்ன பிரச்சனையா இல்லை பெத்தவங்களால எனக்கு என்ன பேசுறது இல்லை. இவ்வளோ கூட்டத்தில் எனக்கு பதட்டமா இருக்குது. இப்போ பெரியவங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. நான் வந்து அவங்க சாபமா இல்லை என் சா நீ என்ன குழந்தையா? நீ ஒதுக்கி வச்சுட்டாங்க, வாழ முடியாது. உன்னால் வாழ முடியாது. நீ ஆம்பளை தானே, நீ சம்பாதிச்சு நீ வாழ வேண்டியது தானே. இன்னொருத்தருனா உன்னை போய் ஒதுக்குறது? ஒரு குழந்தையா இருந்தால் சுயமாக வாழ முடியாதுன்னா உனக்கு எப்படி 30 வயசு இருக்கும்? நீ வாழ வேண்டியதான். நீ இப்போ பத்தவன் தேவையில்ல, வளர்த்தவன் தேவையில்ல, போடா நான் வாழ்ந்துக்கிறேன். வாழ வேண்டியது தானே. யாருக்கு எந்த துரோகம் செஞ்சதில்லை? நீ துரோகம் பண்ணலைன்னு நீ எப்படி சொல்கிற? நீ யார் சொல்லக்கூடாது? இன்னொருத்தர் சொல்லணும். உன்னை இவர் யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாருங்க, ரொம்ப தர்ம தான கத்தாங்க. இன்னும் நீ யார் சொல்லிக்கினா ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம். எந்த விஷயத்தையும் அவங்களே சொல்லக்கூடாது, அடுத்தவங்க சொல்லணும். நல்லா இல்ல, அதை போ. என்ன பண்றது? பெத்தவங்க சாபம் விட்டா பழிக்கத்தான் செய்யும். பெத்தவங்க மனம் கொண்டா நீ நடக்கணும். அவங்களே ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க ஒதுக்க மாட்டாங்க, நீ சரியில்லைன்னா தான் ஒதுக்குவாங்க. ஒரு தாய் தகப்ப வந்து அவன் 50 வயசு ஆனா கூட பிள்ளைங்கள விடமாட்டான். தாய் தகப்ப அவன் தான் தாய் தகப்ப. அப்படிப்பட்ட பிள்ளைங்களை தாய் தப்ப வானான்னு சொல்றான்னா இந்த பிள்ளைங்களுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம சம்பாதிச்சு கொடுக்கும் போது அவங்க ஒத்துக்கினாங்க, நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்க. சரி, 2-3 பிள்ளை இருக்காங்க, இப்ப அவங்கள தான் பெருசா கொண்டாடுறாங்க. அதான் ஒழுங்கா இருக்கிறாங்க, அவங்கள கொண்டாடுறாங்க. நீ ஒழுங்கா இல்ல, உன்னை கொண்டாடல, இவ்வளவுதான் வித்தியாசம். போன ஜென்மத்து பகையா பாவம் 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 ஊர்பட்ட பாவம் பண்ணிருப்ப, அதனால இப்ப அவஸ்தப்படுற. போய் உட்கார். உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வை இங்கே நம்ம செய்துன்னு இருக்கிறோம். எங்கேயுமே 18 மகான் சித்தர்களை கோபுரத்தில் சிலைகளாக வடித்து வச்சதில்லை. நம்ம ஆசிரமத்தில் 18 சித்தர்களையும் சிலையாக வடித்து அவங்கள வழிபடுறோம். அவங்கள பின்னாடி வர ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அத்தனை சிலைகளும் அத்தனை மகான்களும் நமக்கு இந்த உலகத்துக்கும் நமக்கும் இவ்வளோ வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக 18 சித்தர்களை கோபுரத்தில் வடித்து வச்சுருக்குறோம். அதே மாதிரி 18 மகான்களை கீழே சமாதியை சுற்றி 18 மகான்களை வச்சுருக்குறோம். இந்த மாதிரியான விழாக்களை, இந்த மாதிரி நிகழ்வை நடத்தணுன்றதுக்காக சிறப்பாக செய்யணும்னு 20 ஏப்ரல் 2021 புதன்கிழமை வேளக்கிழமை கும்பாபிஷேகம் வச்சுருக்குறோம். இதை வந்து இப்போ சித்திரை மாதம் 20-21 கும்பாபிஷேகம்,
இந்த சித்திரை மாதம் இதை நல்ல டிவிக்காரங்க இதை எடுத்து இந்த உலகத்துக்கு காட்டணும். ஏன்னா இந்த பேதமே இருக்கக்கூடாது, எல்லா மகானும் ஒன்று தான், ஒரு பொருளை நோக்கி தான் பயணம் பண்ணாங்க அப்படின்றத உலகத்துக்கு காட்டணும்னா இந்த டிவிக்காரங்களாம் இதுக்கு கொஞ்சம் உதவி செய்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி அந்த நோட்டீஸையும் போட்டிருக்குறோம், டொனேஷன் புக்கும் போட்டிருக்குறோம். இதை யாரும் கட்டாயம் கிடையாது கொடுக்கணும், கொடுத்தா தான் இங்கே போகணுன்றதுலாம் கிடையாது. கொடுக்க முடிஞ்சவங்க மட்டும் கொடுங்க, கொடுக்க முடியாதவங்க வரலாம். அதனால் யாருக்கும் வேற்றுமை வேணா, எல்லாரும் அதுக்கு கொஞ்சம் உதவி செய்தீங்கன்னா, ஏன்னா அது செலவு, கும்பாபிஷேக செலவு பயங்கரமான செலவு ஆகுது. அதனால் எல்லோரும் முடிஞ்சவங்க உதவி செய்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக செய்யலாம். அதுக்கு உங்களுடைய துணை வேணும். அதனால தான் இந்த பேச்சை சொல்கிறேன். இதை கேட்டு நீங்கள் எல்லோரும் உதவி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.